இந்த கை நடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் மேடம் சொல்கிற நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்குறீங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸாக போட்டிருக்கோம் தலைவலிக்கு தலை சுற்றலுக்கு வலிப்பு நோய்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ் பேட்டர்னாக கொடுத்துட்டே இருக்கோம் இந்த வீடியோவில் கை நடுக்கம் உள்ளவங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் இப்போ நம்ம நீற்றோம் கை நடுங்குது இல்லை எழுதுகிறோம் கை நடுங்க ஆரம்பிக்குது சில பேர்த்துக்கு நிற்கும் போது கால் நடுங்க ஆரம்பிக்குது சில பேர்த்துக்கு கை நடுக்கம் தலை நடுக்கும் குரல் நடுக்கம் இது எல்லாமே சேர்ந்து வருது இதுக்கெல்லாம் என்ன பேசிக் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த எக்ஸசைஸ் செய்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன அந்த பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுங்கிறது கையா இருந்தாலும் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நடுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வருது நம்ம பிரெயின்ல இருந்து வருது நார்மலாகவே இப்போ நான் இந்த கையை இப்படி எடுக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நோட்டு இருக்குது இதை எடுத்து நான் கையில் பிடிக்கிறேன்னா இந்த நோட்டை நோக்கி என் கை எவ்வளோ தூரம் போகணும் அதை எந்த டிஸ்டன்ஸில் நிறுத்தணும் எப்படி தூக்கணும் இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெருமூலையிலேருந்து வரும் ஆனால் அந்த பெருமூலையிலேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி மாடுலேட் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பிரெயின்குள்ளே உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேசக் கேங்லியா இன்னொன்று சிறுமுலை இந்த ரெண்டு உறுப்புகளுமே நம்மளோட மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி மாடுலேட் பண்ணி ஒரு ஸ்மூத்தாக நமக்கு தேவையான அளவு மூமெண்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுக்குது ஸோ பிரெயின்லேயே சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் ஒவ்வொரு வேலையும் கோஆர்டினேட் பண்ணி செய்யும்போது நமக்கு நடுக்கங்களோ இல்லை எக்ஸாயிரேட்டட் மூமெண்ட்டோ இல்லை மூமெண்ட்டே இல்லாமையோ நமக்கு போகிறது இல்லை இப்போது இந்த சிறுமுலை தலாமஸுன்ற இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லணும் நடுக்கம் அப்படின்னு வரும்போது இந்த இருந்து ஆசுலேட்ரி சென்டர் இருக்கலாம் இல்லை சிறுமூலை வந்து மற்ற பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கலாம் அதை வந்து எங்களோட மெடிக்கல் டெர்மினாலஜியில் சரிபல்லார் டீ கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டீ கப்ளிங் அப்படின்ற மெக்கானிசம் தான் நிறைய ட்ரமர் பேஷண்ட்டுக்கு மெயின் காரணமாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேரை எடுத்துக்கோங்க அந்த நூறு பேர்த்தில் கிட்டத்தட்ட பதினேழு பேத்துக்கு ட்ரமர் இருக்கலாம் அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கலாம் ஏற்கனவே நான் வந்து கை நடுக்கம் பற்றி பேசின வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு மீட்டிங்கில் பேசுகிறோம் இன்டர்வியூவில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ மட்டும் கை நடுக்கம் லைட்டாக வருது அப்படின்னா அது எக்ஸாஜுரேட்டட் ஃபிசியலாஜிக்கல் ட்ரமர் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மரபணுலேயே கோளாறு இருக்கும் அவங்களுக்கு வர்றதை எசென்ஷியல் ட்ரமர்னு சொல்லுவோம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து இப்படி கை வச்சுட்டு இருக்கும்போது நடுங்கும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் குறைஞ்சிடலாம் இதை வந்து ரெஸ்ட் ட்ரம்மர் இது மெயினாக பார்த்தீங்கன்னா நடுக்குவாத நோய் அப்படின்ற நோயில் வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு பேருக்கு ட்ரமர் இருக்கு அதாவது கை நடுக்கம் இருக்கு அப்படின்னா அந்த பதினேழுல மூணு பேத்துக்கு எக்ஸாஜுரேட்டட் ஃபிசியலாஜிக்கல் ட்ரமர் இருக்கும் ஒரு ஏழு பேர்த்துக்கு மரபணு கோளாறுனால வர்ற எசென்சியல் ட்ரமர் இருக்கும் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பார்க்கின்சன் நோயினால வர நடுக்குவாத நோயின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதனால வர ரெஸ்ட் ட்ரமர் இருக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு மற்ற காரங்கள்னால நடுக்கங்கள் இருக்கலாம் இதுதான் அந்த ட்ரமரோட கேட்டகரி இந்த ட்ரமரில் எல்லா கேட்டகரிக்கும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி சில எக்ஸசைஸை அடுத்து உங்களுக்கு நாங்கள் டெமோ பண்ணி காமிக்க போகிறோம் இதை நான் மூணு கேட்டகரியாக பிரித்து தரேன் என்னென்னா இந்த ட்ரமரை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா மூணு ஆங்கிளில் இருந்தும் நம்ம யோசித்து இந்த எக்ஸசைஸை பண்ணணும் ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த பக்கம் உள்ள மசில்ஸ் அதாவது நம்மளோட முழங்கைக்கு இந்த பக்கம் உள்ள மசில்ஸ் சதைகளை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் இது வந்து ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் இன்னொன்று எல்லா கை நடுக்கத்துக்கும் முக்கிய காரணமாக கண்டுபிடிச்சிருக்கிறது காபா அப்படின்ற ஒரு வேதியல் பொருள் இந்த காபா அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம மூலையில் தடுக்கிற தன்மையை கொடுக்கறது இந்த தடுக்கிற தன்மை குறையும் போது தான் கை நடுக்கம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த காபாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அது செகண்ட் பார்ட் மூணாவது எம் நம்ம கண்ணுக்கே தெரியாத தாட்ஸ் எண்ணங்கள் இந்த எண்ணங்களை கொடுத்து ஒரு பிளாசிபோ இஃபெக்டை கொடுத்து இந்த ட்ரமரை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்ய போகிறோம் இது தாங்க கான்செப்ட் ஆஃப் அவர் எக்ஸசைஸ் இந்த ட்ரமர் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் டெமோ பண்ணி காமிக்கிறோம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவர் என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற இரண்டு புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்